பிரபல திரைப்பட பாடலாசிரியர் புலமை சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது எண்பத்து ஆறு கோவையில் பிறந்த கவிஞர் புலமைப்பித்தன் பித்தன் சூலூர் பகுதியில் ஒரு நூற்பாலையில் வேலை பார்த்து கொண்டே தமிழ் புலவர் படிப்பை முடித்தார் பின் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புலமை இயக்குனர் கே சங்கர் குடியிருந்த கோவில் படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பளித்தார் நான் யார் நான் யார் நீ யார் என்ற பாடலை எழுதும்போது புலமை பித்தனுக்கு வயது முப்பது இந்த பாடலை அவர் படப்பிடிப்பு தளத்தின் அறையில் அமர்ந்து எழுதவில்லை மாறாக தியாகராய நகரில் ஒரு சாலையின் ஓரம் வீதியிலே நின்று எழுதினார் இந்த பாடலை எழுதிய போது முப்பது வயதில் முதிர்ச்சியான சிந்தனைகளை பாடல்களில் கொடுத்த புலமை பித்தன் அறுபது வயதில் இளமையான காதல் வரிகளால் விளையாடினார் ஈரமான ரோஜாவே படத்தின் அதே மேக ஊர்வலம் பாடல் அதற்கு உதாரணம் இலக்கிய அந்தஸ்தை திரைப்பட பாடல்களுக்கு கொடுத்தவன் நான் தான் என தமிழ் செருக்கோடு கூறிய புலமை நான்கு முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதை பெற்றுள்ளார் இதனிடையே கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் இதனையடுத்து நீலாங்கரையில் உள்ள புலமைப்பித்தனின் இல்லத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது